Hey hello friends, in this video, we will learn about bindings. Bindings are many types. For example, property binding, event binding, two-way binding, attribute binding, class binding, style binding, many types of binding. Okay, wow. In this video, we will talk about the property binding. And then attribute binding, we will talk about. Usually, we will add HTML in this attributes add pannuvom illaya so in the attribute ku dynamic value venum appadina nama inda interpolation use pannom ipo inda input tag ku oru attribute add panna poren idhula abc abingra oru value kudukuren kudutha pinnadi browser la paatha appadina abc abingiradhu inda input box la vandirukku illaya so idhu vandu oru string idha na dynamic ah maathanum appadina interpolation abingiradhu use pannuven idhula name abingra oru variable name pass pandren okay va இந்த நேம் அப்படிங்கிறது இங்க இருக்கு இதுக்குள்ள ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு ஓகேவா இத நான் பாஸ் பண்றேன் இத சேவ் பண்ணும்போது UI gems அப்படிங்கிறது வந்திருக்கு இப்போ இந்த அட்ரிபியூட்டை நம்ம ப்ராப்பர்ட்டி பைண்டிங்கா எப்படி மாத்துறது அப்படினா இந்த அட்ரிபியூட் நேமுக்கு ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்துட்டோம் அப்படினா இது ப்ராப்பர்ட்டி பைண்டிங்கா மாறிடும் ஓகேவா சோ இந்த வேல்யூ அப்படிங்கிறதுக்கு ஒரு கட்டத்தை கட்டிட்டோம் அப்படினா இது இப்போ ப்ராப்பர்ட்டி பைண்டிங்கா மாறிடும் இப்போ இதுக்குள்ள நம்ம ஒரு எக்ஸ்பிரஷனை பாஸ் பண்ணோம் அப்படினா அது இவாலுவேட் ஆகும் okay so usually நம்ம interpolation குள்ள ஒரு expression எழுதுறோம் but in the property binding ல डायरेक्टली இந்த double quotes க்கு நடுவுல ஒரு expression-அ நம்மளால எழுத முடியும் okayவா example க்கு name அப்படிங்கற இந்த variable pass பண்றேன் இதுக்குள்ள இருக்கிற UI gems அப்படிங்கற இந்த string வந்திருக்கீங்க num1 plus num2 அப்படிங்கறத pass பண்றேன் 20 அப்படிங்கறது இங்க வந்திருக்கு இல்லையா இதே மாதிரி conditional-ஆ அதாவது நம்பர் 1 வந்து 10 அப்படினு இருக்குனா 10 அப்படினா கொடுக்கணும் இல்ல அப்படினா not 10 அப்படிங்கற இந்த ஸ்ட்ரிங் வரணும் இப்போ சேவ் பண்றேன் 10 அப்படிங்கறது வந்திருக்கு சோ நம்ம 1ல 11 இருந்துச்சு அப்படினா 11 அப்படிங்கறது வரணும் இல்லனா not 11 அப்படிங்கறது வரணும் அப்படினா அதுவும் ப்ராப்பரா வர்க் ஆகுது ஏனா நம்ம 1ல 10 இருக்கு இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது அதனால ஃபால்ஸ் கண்டிஷனான not 11 அப்படிங்கற இந்த ஸ்ட்ரிங் வந்து இந்த இன்புட்ல வந்திருக்கு இப்போ நாம இந்த எக்ஸ்பிரஷனுக்கு பதிலா ஒரு இன்டர்போலேஷனை பாஸ் பண்ணலாம் நேம் அப்படி நான் கொடுக்கறேன் ஓகேவா இப்போ சேவ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படி பாப்போம் சோ ஃபெயில்ட் டு கம்பைல் அப்படினு வந்திருக்கு இதுகான ரீசன் என்ன அப்படினா நம்ம ப்ராப்பர்ட்டி பைண்டிங் யூஸ் பண்ணும்போது இதுக்குள்ள डायरेक्टली ஒரு எக்ஸ்பிரஷன் தான் பாஸ் பண்ணனும் நம்ம இந்த இடத்துல இந்த இன்டர்போலேஷனை பாஸ் பண்ணிருக்கோம் சோ அதனால ஆங்குலர் என்ன சொல்லுது அப்படினா நீ இந்த வேல்யூ அப்படிங்கற அட்ரிபியூட்டுக்கு கட்டம் கட்டி இருக்க அப்ப இதுக்குள்ள நீ பாஸ் பண்ண வேண்டியது ஒரு எக்ஸ்பிரஷன் அதுக்கு பதிலா இந்த மாதிரி பிராக்கெட் எல்லாம் பாஸ் பண்ணிருக்க எனக்கு புரியல அப்படினு சொல்லிட்டு நமக்கு எரர் த்ரோ பண்ணுது அதனால நம்ம ஒழுங்கா இங்க எக்ஸ்பிரஷனை பாஸ் பண்ணிரலாம் இப்போ ப்ராப்பரா வர்க் ஆகுது இல்லையா இந்த இடத்துல UI gems அப்படிங்கிறது வந்திருக்கு சரி அப்போ இந்த இன்டர்போலேஷனுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி பைண்டிங்கும் என்ன டிஃபரன்ஸ் ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வர்க் ஆகுது அப்படினா இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படி கேட்டிங்கனா இன்டர்போலேஷன் வீடியோல சொல்லிருப்பேன் டிசேபிள்ட் அப்படிங்கற ஒரு அட்ரிபியூட் பாத்துறோம் இல்லையா disabled அப்படிங்கற ஒரு அட்ரிபியூட் பாத்துறோம் அதுக்கு என்ன பண்றோம் அப்படினா இந்த வேரியபிள் ட்ரூ ஆ ஃபால்ஸ் அப்படிங்கறத டைனமிக்கா நம்ம கொடுக்கணும் அப்படினா இது ப்ராப்பரா வர்க் ஆகாது ட்ரூ இருந்தாலும் ஃபால்ஸ் இருந்தாலும் இது வந்து டிசேபிள்டாவே தான் இருக்கும் இந்த மாதிரி டைம்ல நம்ம அட்ரிபியூட் பைண்டிங் யூஸ் பண்ணுவோம் இதுக்குள்ள இந்த டிசேபிள்ட் அப்படிங்கற இந்த வேரியபிள் பாஸ் பண்ணப் போறேன் ஓகேவா இதுக்குள்ள இப்போ டிசேபிள் ஃபால்ஸ் அப்படினு இருக்கு இப்போ இத ட்ரூ அப்படினு சேஞ்ச் பண்ணே அப்படினா இன்புட் பாக்ஸ்ல நீங்க அந்த சேஞ்ச பார்க்கலாம் False அப்படி சேஞ்ச் பண்ணா இந்த டிசேபிள்ட் வந்து போகறத உங்களால பார்க்க முடியும் ஓகேவா சோ இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி பைண்டிங்கோட யூஸ் கேஸ் இதுக்குள்ள நம்ம ஒரு பூலியன் பாஸ் பண்ணோம் அப்படினா இது பூலியனா தான் எவாலுவேட் ஆகும் பட் ஆனா இந்த இன்டர்போலேஷன் யூஸ் பண்ணும்போது லாஸ்டா ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும் ஓகேவா இதெல்லாம் எவாலுவேட் ஆன பின்னாடி ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும் பட் இதுல நம்ம என்ன டேட்டா டைப் பாஸ் பண்ணோமோ அந்த டேட்டா டைப்ல நமக்கு வேல்யூ அவேலபிளா இருக்கும் சோ அதனால ஆங்குலர் வந்து இந்த டிசேபிள் அப்படிங்கற ப்ராப்பர்ட்டிக்கு ட்ரூ ஆ ஃபால்ஸ் அப்படிங்கற அந்த பூலியன் வேல்யூ பேஸ் பண்ணி இந்த இன்புட்டை டிசேபிள் பண்ணனுமா இல்லையா அப்படிங்கறத டிசைட் பண்ணிக்கும் இதே மாதிரி அட்ரிபியூட் பைண்டிங் அப்படினு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு சோ அட்ரிபியூட் பைண்டிங் அப்படிங்கறது நம்ம இந்த இன்டர்போலேஷன் பாஸ் பண்ணோம் இல்லையா இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட வர்க் ஆகும் டேபிள்ல வந்து கால் ஸ்பான் ரோ ஸ்பான் அப்படினு யூஸ் பண்ணோம் இல்லையா சோ அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஆங்குலரால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது ஸோ அது அந்த டைமில் ஏடிடிஆர் டாட் கால் ஸ்பேன் அப்படின்னு நம்ம கொடுப்போம் கொடுத்துட்டு ஒரு வேரியபிளை இந்த இடத்துல பாஸ் பண்ணுவோம்
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.